ராணிப்பேட்டை அருகே கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு பெண் குழந்தைகளை மீட்க தாயும் கிணற்றில் குதித்து காப்பாற்ற முயன்றும் இரண்டு குழந்தைகள் இறந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஐயனேறு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முரளி. இவருக்கு ரேகா என்ற மனைவியும் 12 மற்றும் 8 வயதில் இரு பெண் குழந்தைகளும் உள்ளனர். ரேகாவின் அண்ணன் வீடு கிரக பிரவேசம் நிகழ்ச்சிக்காக கடந்த 8ஆம் தேதி குடும்பத்துடன் கன்னிகாபுரம் கிராமத்திற்கு சென்றுள்ளனர். வீட்டின் அருகாமையில் இருந்த விவசாய கிணற்றில் ரேகா மற்றும் அவரது 2 பெண் குழந்தைகளும் காலையில் துணி துவைக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது கிணறு அருகே விளையாடிக் கொண்டிருந்த 2 பெண் குழந்தைகள் அடுத்தடுத்து கிணற்றில் தவறி விழுந்தனர். அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ரேகா குழந்தைகளை காப்பாற்ற கிணற்றில் குதித்துள்ளார். இவர்களின் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மூவரையும் மீட்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களால் தாய் ரேகாவை மட்டுமே உயிருடன் மீட்க முடிந்தது. 2 குழந்தைகளையும் மீட்க முடியவில்லை. இதனால் ராணிப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவிரிப்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த ராணிப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவிரிப்பாக்கம் போலீசார் 2 குழந்தைகளையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அதில் 2 மணி நேரத்திற்கு பிறகு 2 குழந்தைகளும் சடலமாக மீட்கப்பட்டனர். இதனையடுத்து 2 குழந்தைகளின் உடலை பிரேத பரிசோதனைக்காக வாராஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர்.